ஆண்டவரே இருக்குமா
Judea, Galilea, Samaria, ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் கிடைத்து தூயாகிய துணையால் பெருகி வந்தது. இது ஆண்டவர் பணம் வருவார்கள். கடவுள் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார்
ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி அதிகாரம் 15 இறைவசனங்கள் 1-8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கடித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 5 ஞாயிறை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மனித வாழ்வு என்பது பிறருக்கு கனி கொடுப்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகிலே படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா உயிர்களுடைய நோக்கமும் பிறருக்கு பலன் கொடுப்பது, பிறருக்கு கனி கொடுப்பதாகத்தான் காணப்படுகின்றது. விவசாயி விவசாயம் செய்கின்ற பொழுது தன்னுடைய வியர்வையை அவர் மண்ணிலே சிந்துவதற்கு காரணம் நல்ல பலன் அந்த விவசாயத்திலிருந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடத்தினை கற்பிக்கின்ற பொழுது நல்ல முறையிலே அவர்களுக்கு கற்பிப்பதற்கு காரணம் மாணவர்களிடமிருந்து நல்ல பலனை நல்ல மதிப்பெண்ணை எதிர்பார்ப்பதற்காக. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பாசம் ஊட்டி வளர்ப்பதற்கு காரணம் பிள்ளைகள் நல்ல பலன் கொடுக்க வேண்டும், நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும் என்பதற்காக. இவ்வாறாக இந்த உலகிலே காணப்படுகின்ற எல்லா படைப்புகளும் அதனுடைய பலனை ஒவ்வொரு நாளும் பிறருக்கு கொடுத்து கொண்டு வருகின்றன. அதுபோல மனிதர்களாகிய நாமும் நமது பலனை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதனைத்தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றார். இன்று நாம் வாசிக்க கேட்ட இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திராட்சை செடி மற்றும் கிளையை பற்றி பேசுகின்றார். தன்னை அவர் செடியாகவும் மக்கள் ஒவ்வொருவரையும் கிளையாகவும் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு உருவகப்படுத்தியுள்ளார். திராட்சை செடியினுடைய பலன் அதனுடைய கொடியின் வழியாகத்தான் வருகின்றது. கொடியானது மிகுந்த பலன் கொடுக்க செடியோடு கண்டிப்பாக அது இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருந்தால் மட்டுமே தான் திராட்சை செடியும் கொடியும் மிகுந்த விளைச்சலை நமக்கு தருகின்றது. அதே போன்று நம்மை படைத்த கடவுள் நாம் மிகுந்த பலன் கொடுப்பவராக வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்றார். யோவான் நற்செய்தி 15 அதிகாரம் 8 வசனத்திலே
நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராக இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்று அவர் கூறுகின்றார். ஆக நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய பார்வையில் கடவுளுக்கு கனி கொடுக்க வேண்டும், கடவுளுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்பதனை எதிர்பார்த்து அவர் ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்து கொண்டே இருக்கின்றார். எனவே நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த கனியை கொடுப்பதற்காக மூன்று பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக நாம் ஒவ்வொருவருமே கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். இந்த உலகிலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருட்களும் தனித்திருந்தால் அது கனி தர இயலாது, மாறாக இணைந்திருந்தால் தான் ஒவ்வொரு பொருளும் மனிதர்களும் கனி தருவார்கள். ஆகவேதான் தொடக்கத்திலே கடவுள் ஆதாமை படைத்து அவருக்கு துணையாக ஏவாளை படைக்கின்றார். இதற்கு காரணம் என்னவென்றால், இணைந்திருத்தலின் வழியாகத்தான் இந்த உலகிலே மனித குலமானது பெருகுகிறது, மனித குலமானது வளர்ச்சியடைகிறது என்கின்ற சிந்தனையை அவர் கொண்டிருத்தலே அதற்குரிய காரணமாக இருக்கின்றது. ஒரு மரம் கனி தர வேண்டும் என்றால் பிற மரத்தினுடைய மகரந்த சேர்க்கை கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஆகவே தான் இன்றைய நற்செய்தியிலே நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவார் என்று கூறுகின்றார். ஆக அன்பானவர்களே, நாம் எப்படி இணைந்திருந்து கனி தரப் போகின்றோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஜபத்தின் வழியாக, இறை வேண்டல்கள் செய்வதன் வழியாக, ஜபமாலை நாம் தியானிப்பதன் வழியாக, ஆண்டவருடைய இறை வார்த்தையை எடுத்து வாசிப்பதன் வழியாக நாம் ஒவ்வொருவரும் இணைந்திருந்து அவருக்கு நாம் கனி கொடுக்க முடியும். இரண்டாவதாக, கனி தருவதற்காக நாம் ஒவ்வொருவருமே கடவுளோடு நிலைத்திருக்க வேண்டும். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது, என்னோடு இணைந்திராதவர் கொடியை போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். எனவே கடவுளோடு நாம் ஒவ்வொருவருமே நிலைத்திருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற துன்பங்களையும் துயரங்களையும் நாம் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டி இருக்கும். எனவே கடவுளோடு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மனிதர்களுக்கு துணிச்சலானது தேவைப்படுகின்றது. யூதாஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தார், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அவர் வாழ்வினுடைய இறுதி வரை நிலைத்திருக்கவில்லை. ஆகவே தான் மிக பெரிய பாவத்தை செய்து தன்னுடைய வாழ்வை அவர் முடித்து விடுகின்றார். ஆனால் மற்ற சீடர்கள் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்தார்கள், அதே போன்று ஆண்டவரோடு அவர்கள் நிலைத்திருந்தார்கள். ஆகவே தான் ஆண்டவரிடமிருந்து அதிகமான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். எனவே நாமும் ஆண்டவரோடு நிலைத்திருப்பதன் வழியாக இந்த உலகிற்கும் இந்த சமூகத்திற்கும் நாம் கனி தர முடியும் என்று இரண்டாவது சிந்தனையாக இன்றைய நாள் நமக்கு தருகின்றது. மூன்றாவதாக, நாம் ஒவ்வொருவரும் கனி தருவதற்காக செயலில் உண்மையான அன்பை நாம் ஒவ்வொருவரும் பிரதிபலிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய இரண்டாம் வாசகத்திலே நம்முடைய சொல்லிலும் செயலிலும் உண்மையான அன்பு இருந்தால்தான் இயேசுவனுடைய மனதிலேயே நம்மால் பிரதிபலிக்க முடியும் என்று இன்றைய இரண்டாம் வாசகமானது கூறுகின்றது. புனித அன்னை தெரசா தன்னுடைய செயல்களின் வழியாக, செயல்பாட்டின் வழியாக சமூகத்திற்கு வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்து வீழ்த்தப்பட்டிருக்கின்றார்களோ அந்த மனிதர்களுக்கெல்லாம் உண்மையான அன்பை தன்னுடைய செயல்பாடுகளின் வழியாக காட்டி அந்த மனிதர்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்றார். இவ்வாறாக அன்னை தெரசா மனிதர்களுக்கு தன்னிடமிருந்து அவள் கனியை கொடுத்திருக்கின்றார். எனவே அன்பிற்கினியவர்களே, நாமும் வெறும் சொல்லளவில், வெறும் பேச்சளவில் இல்லாமல் நம்முடைய செயல்பாட்டின் அளவில் மக்களுக்கு நாம் உண்மையான அன்பை பிரதிபலிக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே மூன்றாவது சிந்தனையாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆக அன்பிற்கினியவர்களே, இந்த மூன்று சிந்தனைகளையும் இந்த மூன்று பண்புகளையும் நம்முடைய வாழ்வாக்குவதன் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் கனி கொடுத்து பலம் கொடுத்து ஆண்டவர் இயேசு விரும்பிய அந்த வாழ்வை இந்த உலகிலே வாழ்வோம். அதற்கு இறைவன் வரம் தர இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை இப்பொழுது அறிக்கையிடுவோம்.
இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் வேண்டுகின்றோம். தந்தையே, இந்நாள் வரை எங்களை சிறப்பாக பாதுகாத்து வழி நடத்தியிருக்கின்றீர். உம்முடைய மக்களாக பேணி பாதுகாத்திருக்கின்றீர். தந்தையே, அனைத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இனி வருகின்ற நாட்களில் உம்முடைய திருக்கரத்தில் தருகின்றோம். தந்தையறைவா, எங்கள் அனைவரையும் நிறைவாக வழி நடத்தும் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி வருகின்ற மக்களாக, உம்மை நாடி வருகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களில் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பொழியும் ஆண்டவரே. குறிப்பாக நாங்கள் செய்ய இருக்கின்ற பணிகள், வேலைகள், அவை அனைத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். தந்தையறைவா, எல்லா விதமான வருத்தங்கள், நோய்கள், துன்பங்களிலிருந்து விடுதலை தாரும். ஆண்டவரே, குறிப்பாக இந்த காலகட்டமானது சற்று எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. ஆண்டவரே, எல்லாவித தீமை நின்றும் கொடிய நோயிலிருந்தும் ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. எங்களை என்றும் வழி நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்ய உங்களுடைய வரத்தை தாரும் ஆண்டவரே. யோவான் புத்தகம் பிரிவு 15 இறை வார்த்தை 1:5 இவ்வாறு கூறுகின்றது, உண்மையான திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகள் என்கிறார் ஆண்டவர். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்று யோவான் புத்தகம் கூறுகின்றது. ஆம் ஆண்டவரே, எந்த துன்பங்கள் வந்தாலும், எத்தகைய துயரங்கள் வந்தாலும், அவை அனைத்தையும் நாங்கள் மன உறுதியோடு தைரியமாக எதிர்கொள்வதற்குரிய மனபலத்தை தைரியத்தை தாரும் ஆண்டவரே. என்றும் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கவும் தந்தை, அதே போன்று நாங்கள் என்றும் கனிதருகின்ற மக்களாக தந்தையே, உம்முடைய வழியில் நடக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. நீரே எங்களுடைய குடும்பங்களில் நல்ல ஒரு தாயாக தந்தையாக இருந்து எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து கொண்டாடுகின்றோம். சகோதரமே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லா வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாக அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெற செய்யும்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, உம்மன் பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா உம் வார்த்தையானவர் வழியாக நைத்தையும் படைத்து அவரே மீட்பராகும் இடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தன் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையே ஆகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனாவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல்.
நன்றி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீ வருமடவும் உமது ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது மறைமாவட்ட பரிபாலகர் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். அன்பு ஆண்டவரே, எமது பங்கு மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல உடல் உள்ள சுகத்தினை கொடுத்தருளும். கொரோனா என்கின்ற அந்த கொடுத்தொற்றிலிருந்து பாதுகாப்பினை கொடுத்தருளும். அன்பு ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்பை உணர்ந்து உம்மோடு இணைந்திருந்து ஒவ்வொரு குடும்பத்தாரும் இறைவனுடைய முன்னிலையிலே கனி கொடுப்பதற்கு தேவையான அருளையும் ஆசிரியையும் பொழிவீராக. உயிர்த்தெழுமை நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் நீற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாய் தந்தையே தூயாவியாரின் ஒன்றத்தில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தை
செம்மறையின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேர் பெற்றோர்
சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நமது பங்கு மக்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்தவர் அருள்பணி அமல் அவர்கள், நமது மறை மாவட்டத்தினுடைய புதிய குரு, எனது நண்பர் தந்தை அவர்களுக்கு இந்த நாளிலே நமது பங்கு மக்கள் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, கொரோனா தொற்றானது வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே நீங்கள் ஒவ்வொருவரும் அரசு விதித்துள்ள அனைத்து கட்டுப்பாடுகளையும் சரியாக பின்பற்றி வீடுகளிலே பாதுகாப்பாக இருக்க உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கின்றேன். நீங்களும் எனக்காக ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மன்றாற்றிற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்புமா ஆண்டவரே, இன்னகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலை நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் இணைந்து வாழ் சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. Why the
तुयावी पेराले आमीन।